ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மேக்ஸ் ஸ்கூல். ஸோ இந்த ஒரு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் மந்த் மார்ச் 15 வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியில் வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படின்னு ஒரு போஸ்ட்டுக்காக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்டினுடைய ஆன்சர் கீ ரிலீஸ், டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் மேக்ஸில் இந்த ஒரு கொஷனுக்கான ஆன்சர் வந்து தப்பாக கொடுத்துருந்துருக்காங்க, ரைட்? ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ யாராவது இந்த அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒரு ஆன்சர் கீயில் தப்பாக கொடுத்தது எப்படி நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணணும், ஸோ இந்த ஒரு கொஷின் எங்கேருந்து கேட்டிருந்துருக்காங்க, இதனுடைய சோர்ஸ் என்ன அப்படிங்கிற பார்த்தோம்னா எல்லாமே டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த ஒரு கொஷின் ரொம்ப சிம்பிளான கொஷினாக தான் இருக்குது, சரிங்களா? ஸோ காப்பரும் ஜிங்க்கும் 5:3 ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆலாயில், ஒரு கலவையில். அதில் காப்பர் வந்துட்டு 30.5 கிராம் இருக்குன்னா ஜிங்க்கினுடைய வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ காப்பர் 5 ரேஷியோவில் இருக்குங்க. ஸோ அந்த 5x அப்படிங்கிறது தான் 30.5 கிராம் அப்படின்னா எக்ஸினுடைய மதிப்பு 6.1 கிராம். இப்போ ஜிங்கினுடைய வெயிட் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ ஜிங்கினுடைய வெயிட்டு 3x, 3 × 6.1 18.3 கிராம் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி, கரெக்ட், சரிங்களா? ஆனால் இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, 50.8 கிராம் அப்படிங்கிறது டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கொஷனுக்கான ஆன்சர் வந்து தப்பாக கொடுத்துருந்துருக்காங்க அப்படிங்கிறதுனால, ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ அவங்களால மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க கொடுத்தது தப்பு அப்படிங்கிறத சேலஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி நம்ம சேலஞ்ச் பண்ணுறது, இதனுடைய சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 25 கொஷின் கேட்கறதுக்கு பதிலாக 26 கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்திருக்காங்க. நம்ம நிறைய முறை நம்மளுடைய கிளாஸஸ் அண்ட் யூடியூப் வீடியோஸ் எல்லாமே சொல்லியிருந்திருக்கோம், ஒரு சில எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி 25 கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாமல் ஒரு சில எக்ஸாம்ஸில் 26 கேள்வி, 27 கேள்வி, 28 கேள்வி எல்லாம் கேட்டிருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்கோம். அதே மாதிரி இந்த லாஸ்ட் மந்த் நடந்த எக்ஸாம்லேயுமே வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் மேக்ஸ்லேருந்து 26 கொஷின்ஸ் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அந்த தப்பாக கேட்ட கேள்வியை எப்படி ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சிலே கொடுத்தது தான். ஸோ அதை தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன நேம் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட்டு, இதெல்லாமே நீங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சியினுடைய வெப்சைட்டில் ஆன்சர் கீ, இந்த ஒரு எக்ஸாம்க்கான ஆன்சர் கீ நம்ம செக் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்திலே கீ சேலஞ்ச் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எக்ஸாமினுடைய ரெக்குவயர்மெண்ட்டோடைய நேம் என்ன, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, அப்ளிகேஷன் நம்பர் என்ன, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, நேம் ஆஃப் த சப்ஜெக்ட், அடுத்து குவெஷன் நம்பர், எந்த குவெஷன் நம்பர் தப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறது, சரிங்களா? ஒன்ஸ் அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவெஷன் நம்பர் 141 இருந்திருக்கு. ஸோ 141 அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணலாம், ரைட்? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ணும் பொழுது அந்த 141 நீங்கள் எந்த குவெஷன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த குவெஷன் டிஸ்பிளே ஆகும். என்ன ஆன்சர் கீ வந்து டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்களோ அதோட டிஸ்பிளே ஆகும். அதில் கரெக்டான ஆன்சர் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த ஒரு கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கரெக்டு. ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து டிங்கிறது தப்பாக கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ சியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குங்க. ஸோ டைட்டில் ஆஃப் த புக்கு, ரைட்? இந்த க்வெஷ்சன் எந்த இடத்துல, ஸோ இந்த ஒரு க்வெஷனுக்கான இந்த க்வெஷ்சன் எந்த இடத்துல இருந்திருக்கு, ஸோ அதனுடைய ஆன்சர் இது கரெக்டு, நீங்கள் சொல்றது தான் கரெக்ட் அப்படிங்கிறத எங்கிருந்து எடுத்து சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இந்த ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பின்னாடி நான் அட்டாச் பண்ணுறேங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்கில் இருக்கிற அந்த பேஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃபாக நீங்கள் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு க்வெஸ்சன் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு புக்கிலேருந்து கேட்டிருந்துருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் கீழே பார்ப்போம், ரைட்? ஸோ மேத்தமேட்டிக்ஸில் கிளாஸ் 6th வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி சர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் வந்து புக் எழுதியிருக்காரு. ஸோ அந்த புக்கில் இருந்து தான் இந்த ஒரு க்வெஷ்சனை கேட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம சிபிஎஸ்சி சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு புக்கு, ரைட்? ஸோ இந்த புக்கில் இருந்து தான் பர்டிகுலராக அந்த ஒரு க்வெஷ்சனை நமக்கு கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அதில் ரைட் 9th சாப்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர்லேயுமே எக்ஸசைஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிசிஇ சாப்டர் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்துருப்பாங்க இந்த புக்கில், ரைட்? அதில் 16th கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா த சேம் க்வெஷ்சன்,
சரிங்களா அந்த காப்பர் ஜிங்க் 5:3 ரேஷியோல இருக்கு காப்பர் வந்து 30.5 கிராம்ஸ் இருக்கு அப்படினா ஜிங்கினுடைய weight என்ன இதனுடைய ஆன்சர் 18.3 கிராம் அப்படிங்கிறது கரெக்ட் ரைட் நம்ம அங்க வொர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கரெக்ட்ங்கறது சொல்லிட்டோம் ரைட் நம்ம கீ சவாலஞ்ச் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இது எங்க இருக்கு இதோட ஆன்சர் கரெக்ட்டா எந்த புக்ல இருக்கு அப்படிங்கறது எல்லாமே நம்ம டீடைலா ப்ரோசீட் பண்ணனும் சோ அதனால தான் இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் சோ அதனால தான் இந்த ஒரு டீடைல நம்ம பாக்கறோம் ரைட் சோ இது புக்ன பத்தின டீடைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த புக்னுடைய டைட்டில் என்ன ஆத்தர் யாரு பப்ளிஷர் யாரு சோ எந்த இயர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எடிஷன் என்ன எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு 9.21 அப்படிங்கிற பேஜ் நம்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 16th குவெஷனா இருக்கு சோ யாராவது இந்த ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே வச்சு நீங்க கீ சேலஞ்ச் வந்து பண்ணலாம் ரைட் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே கொடுத்து லாகின் ஆனதுக்கு அப்புறம் இந்த இது இந்த ஒரு குவெஷன் எங்கிருந்து இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு இந்த டீடைல்ஸ் கொடுத்து நீங்க வந்துட்டு கீ சேலஞ்ச் பண்ணலாம் அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிடிஎஃபாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் நான் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்காக கொடுக்குறேன் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்கள உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் போஸ்ட்டுக்கு வந்து யாராவது எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ரைட் ஸோ இப்போ இதில் இந்த குவெஷன்ஸில் தப்பாக கேட்டது எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த விஷயம் ரைட் நீங்கள் ரொம்ப பேசிக்காக பாருங்கள் ஆப்ஷன்ல இல்லாத ஒரு ஆன்சர் கிடையாது அதாவது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ல இல்லாம எல்லாமே இல்லை ரைட் எல்லாமே கரெக்டா ஃப்ரேம் பண்ணி இருந்திருக்காங்க மேபி இந்த ஆன்சர் கீ கொடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி அப்படிங்கிறத தப்பா செலக்ட் பண்ணி இருந்திருக்காங்க ரைட் ஆப்ஷன் சிக்கு பதிலாக ஆப்ஷன் டிய டிஎன்பிஎஸ்சியில தப்பா செலக்ட் பண்ணனால சரிங்களா ஸோ இதுல இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் சரிங்களா இதை நம்ம கீ சேலஞ்ச் பண்ணணும் இது எந்த இடத்துல சோர்ஸ் இருக்கு எங்கிருந்து இந்த கேள்வியில கரெக்டான ஆன்சர் எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே நம்ம ப்ரொசீட் பண்ற அளவுக்கு டீட்டெயிலா கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது ரொம்ப பேசிக்கா இந்த ஒரு க்வெஸ்சனை அவங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாவே போதும் சரிங்களா ரைட் அங்க இருக்கிற கேள்வியில அங்க இருக்கிற பதில் தான் இங்க இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது மற்ற சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேபி அது ஓகேவா இருக்கலாம் ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு க்வெஸ்சனை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாவே எது சரியான ஆன்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இதுக்கு நம்ம ஒரு சோர்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற நீடடே கிடையாது சரிங்களா ஆனா இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சியினுடைய ப்ரொசீஜர் அந்த மாதிரி இருந்திருக்கு இப்போ நம்ம கீ சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னா கூட ரைட் உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய அப்டேட்டட் கீ வந்து டிஎன்பிஎஸ்சியில இருந்து ரிலீஸ் பண்றது கிடையாது சரிங்களா கீ சேலஞ்ச் பண்ண சொல்லி கேட்குறாங்க அப்படிங்கும் பொழுது அதை அப்டேட் பண்ணி மறுபடியும் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் அப்டேட் பண்ண ஆன்சர் கீ வந்து உடனே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா ரைட் அதாவது நம்ம அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும் நம்ம அப்லோட் பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு வரும் ஆனா இந்த ஒரு கீ அவங்க மாத்திட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது மறுபடியும் ரிவைஸ்டு கீ போடும் பொழுதுதான் நமக்கு தெரியும் அது வந்து உடனே நமக்கு டிஎன்பிஎஸ்சியில எப்பயுமே போறது கிடையாது அதுக்கான டியூரேஷன் வந்து ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க ரைட் அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி கீ சேலஞ்சுன்னு கேட்கும் பொழுது அதை நம்ம கீ சேலஞ்ச் பண்ணும்பொழுது ஒரு டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள கீ சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் ஒரு டைம் எடுத்து அவங்க அதுக்கான அப்டேட்டட் கீ வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் காரணம் எப்பயுமே டிஎன்பிஎஸ்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம் நடந்தாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு கேள்வியாவது வந்து தப்பா இல்லாம இருக்கிறதே கிடையாது ஸோ இதுக்கு பேசிக்கா டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து சொல்ற ஒரு விஷயம் ஹியூமன் எரர் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கா சொல்லலாம் ரைட் அந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருந்து பார்த்துருந்துருக்கோம் நம்ம இதுல ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்ற மாதிரி பெரிய இதே இருக்கக்கூடாது அதாவது இப்ப நம்ம கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 150 கேள்வி போட்டிருக்கோம் சரிங்களா ஒரு 150 கேள்வி சரியா போட்டிருக்கோம் இப்போ ஒரு 3 கேள்வி வந்து நம்மளே கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அதுவுமே ஹியூமன் எரர் தானே ரைட் நான் ஒரு 3 கேள்வி கேர்லெஸ்ஸா மிஸ்டேக் பண்ணிட்டேன் அது ஒரு ஹியூமன் எரர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதால அதை அவங்க கன்சிடர் பண்ணி அதுக்கும் சேர்த்து மார்க் கொடுப்பாங்களா கிடையாது ரைட் இப்ப நம்ம எவ்வளவு சரியா அதுக்கான ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ரைட் அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான க்வெஸ்சனை ஃப்ரேம் பண்றதுக்கும் அதுக்கான ஆன்சருக்கு ரிலீஸ் பண்றதுக்கும் ரொம்ப டைம் எடுத்து கூட அவங்க பண்ணலாம் ஆல்ரெடி ரொம்ப டைம் எடுப்பாங்க சரிங்களா ஸோ இது இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மிஸ்டேக் நடக்கும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க அந்த மாதிரி கிரேஸ் மார்க் கூட தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் அதாவது இப்போ ஒருத்தர் வந்துட்டு
ஒரு 150 क्वेश्चन கரெக்ட்டா ஆன்சர் பண்ணி இருந்திருக்காரு ரைட் அவருடைய ரேங்க் வந்து பாத்தீங்க அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஒரு 40வது ரேங்க்ல இருக்காரு அடுத்து 151 क्वेश्चन கரெக்ட்டா ஆன்சர் பண்ணியிருக்காரு அவர் ஒரு 30வது ரேங்க்ல இருக்காரு ரைட் இப்போ ஒரு மார்க் இந்த ஒரு क्वेश्चनக்கான ஒரு மார்க் அதாவது ஒரு क्वेश्चनக்கான 1.5 மார்க் கொடுக்கும் பொழுது இவருக்கும் அதே 151 क्वेश्चन கரெக்ட்டா வந்திருக்கா போறாரு அதே 40 ரேங்க்ல தான் இருப்பாரு இவர் 152 क्वेश्चन கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்க போறாரு அதே 30வது ரேங்க்ல தான் இருப்பாரு சோ எல்லாருக்கும் ஒரு மார்க் கொடுக்க ஒரு क्वेश्चनக்கான கிரேஸ் மார்க் கொடுக்கிறதுல எந்த பிரயோஜனமே கிடையாது ஏனா அதுக்கு அது கொடுக்காமே இருக்கலாம் ரைட் ஏனா ரேங்க்ல எந்த சேஞ்சஸ்மே ஆக போறது கிடையாது ரைட் சோ இந்த எல்லாமே இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்த விஷயங்கள் சோ இந்த மாதிரி கொடுக்கிறதுக்கு பதிலா அந்த ஒரு क्वेश्चनே சரியா கேட்டறலாம் ரைட் இன் கேஸ் அந்த क्वेश्चन கரெக்ட்டா இருக்கும் பொழுது யார் சரியா அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றாங்களோ அவங்களுக்கு மார்க் கிடைக்கும் யார் தப்பா ஆன்சர் பண்றாங்களோ அவங்களுக்கு மார்க் இல்லாம போகும் ரைட் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் ஆச்சு அப்படினா ரொம்ப நல்லா இருக்கும் ரைட் சோ இந்த வீடியோ யூஸ்புல்லா இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க மேக்ஸ் கோனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை